வணக்கம் தோழர்களே. தமிழ் சினிமா இப்போ ஒரு நெருக்கடியான சூழலில் இருக்கு. கடந்த ஒரு மாதமா புதுப்படங்களை வெளியிடுறதில்லை அப்படின்ட்டு ஒரு வேலை நிறுத்தமும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இது சரியா தப்பா அப்படின்னு திரைப்படத்துறையில வந்து வாத பிரதிவாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் பார்த்தா ஆளாளுக்கு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பொதுவாகவே சினிமா பற்றி மட்டும் இல்லை, சமூக அரசியல் பிரச்சனைகளையும் ஒரு அதிரடியான கருத்துக்களை சொல்றவர் இயக்குனர் அமீர். ஆனால் இந்த சினிமா பிரச்சனையில் வந்து ஒரு கனத்த அமைதியை கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காரு. என்ன காரணம் அப்படிங்கிறது மர்மமாக இருக்கு, அவர்கிட்ட பேசலாம். இப்போ இந்த சினிமா பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கீங்களே, என்ன காரணம்? இப்போ நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு நாங்கள் அர்த்தப்படுத்திக்கிறதா, இல்லை இது என்னதான் நம்ம சொன்னாலும் தவறாயிடும் அப்படிங்கிறதுனால அமைதியாக இருக்கீங்களா? இல்லை அப்படி இல்லை, எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். முதல் காரணம் வந்து இப்போ நான் எந்த பொறுப்புலையும் இல்லை. முதல்ல இயக்குனர் சங்க செயலாளராக இருந்தேன், பெப்சி தலைவராக இருந்தேன், அதனால் எல்லா பிரச்சனைகளையும் முன்னெடுத்து இருந்தோம். இப்போ எந்த பொறுப்புகளும் இல்லாதது ஒரு காரணம். அப்புறம் நடக்கக்கூடிய கூட்டங்களுக்கு அப்படி ஒன்றும் யாரும் அழைக்கவும் இல்லை. இந்த இண்டஸ்ட்ரி குறித்து பேசுவதற்கு வாங்க, ஒரு 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 சீரியஸ் டிஸ்கஷன் வந்து இப்போது படம் எடுத்துக்கிட்டு இருக்கிற தயாரிப்பாளர்களோ இயக்குனர்களோ தொழில்நுட்ப கலைஞர்களோ உட்கார்ந்து அப்படி எதுவும் நடக்கலை. அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா நான் இங்கே கண்டிப்பாக வந்திருப்பேன். அதனால் இதை நான் வேடிக்கை மட்டும்தான் இப்போ பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கேன். பார்த்தா ஒரு படம் எடுத்தவங்க, அரை படம் எடுத்தவங்கலாம் இதை பற்றியான கருத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு இயக்குனர், அதான் அவங்க பொறுப்புள்ள இருக்காங்க, அதுதான் பிரச்சனைன்னு வச்சுங்களேன். அப்படி வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் உள்ள நீங்கள் சொல்கிற கருத்து வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குங்களா? கேட்டால் கண்டிப்பாக சொல்ல தான் போகிறோம். அதுக்காக கேட்டால் தான் சொல்லணுமா அப்படின்னு இல்லை. நிச்சயமாக வந்து இந்த ஸ்ட்ரைக்குக்கு முன்னாடி எல்லோரும் கூப்பிட்டு பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக போய் பேசியிருந்துருப்போம்ல. இப்போ நீங்கள் இங்கே என்ன நிகழுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையுமே வந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய நிர்வாகிகள், பெரும்பான்மையான நிர்வாகிகள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கும், நிர்வாகத்தில் இருக்கவங்களை குறை சொல்லும்போது இவங்க பாட்டுக்கு நிர்வாகத்தில் இருக்கவங்க ஒரு முடிவு எடுத்துடுறாங்க, படம் எடுக்கிற எங்களை வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டேன்றாங்க, எங்களை ஆலோசிக்காமல் ஒரு முடிவு எடுத்துடுறாங்கன்னு இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள்லாம் பேசியிருப்பாங்க. இவங்க இப்படி யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க அந்த இடத்துக்கு வரும்போது அவங்களும் அதே தான் செய்வாங்க. அதுதான் இதில் இருக்கிற சிக்கல். படம் எடுக்கிற இப்போ இன்றைக்கி நான் நீண்ட காலமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்னென்னா, சினிமா என்பது அது வந்து ஒரு பவர்ஃபுல் மீடியான்றதுலேயே மாற்றுக்கருத்தில் ஆயிரம் விமர்சனங்களை வச்சாலும் சரி, சினிமாக்காரன் கூத்தாடின்னு நீங்கள் கேலி கிண்டல் பேசினாலும் சரி, சினிமாவை தவிர்த்துட்டு இந்த மக்களால் இருக்க முடியாது. எல்லா வகையிலும் இவரோட வாழ்க்கையில் ஒன்றி போயிருக்கிறது சினிமா. அதில் தமிழக அரசியல்லையும் சினிமா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் என்ன கருத்தை சொல்வதாக இருந்தாலும் சினிமா மூலம் தான் சொல்லணும். ஆன்மீகம் சொல்வதாக இருந்தாலும் சரி, திராவிடம் பேசுவதாக இருந்தாலும் சரி, பகுத்தறிவு பேசுவதாக இருந்தாலும் சினிமா மூலமாக தான் சொல்ல முடியும். அதனால் அதில் எனக்கு ஒரு குழப்பமும் இல்லை. ஆனால் அந்த சினிமா ஒவ்வொரு காலகட்டத்தில் வேறு வேறு டைமென்ஷனுக்கு, வேறு வேறு பரிணாமத்துக்கு மாறிக்கிட்டே இருக்குது. அந்த மாற்றத்தை நம்ம முதல்ல உணரணும். அதுதான் இங்கே இருக்கிறது. அது இங்கே இருக்கிறவங்க உணர்கிறாங்களா அப்படின்றதான் ரொம்ப முக்கியமானது. இல்லை, இப்போ நடக்கிற அந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலாம்? அதுதான் சொல்ல, அந்த இடத்துக்கு தான் வந்தேன். இப்போ நீங்கள் சினிமாவோட ப்ரொடியூசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் ப்ரொடியூசர், ஆக்டர், டிஸ்ட்ரிபியூட்டர், டெக்னீஷியன், எக்ஸிபியூட்டர்னு இருந்தது. இப்போது தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர், இது மூணுமே பெரும்பான்மையானவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது 25-30 வருஷத்துக்கு முன்னாடி குறைவு. இன்றைக்கு பெரும்பான்மையாக யார் இருக்காங்கன்னா, எல்லா டைரக்டரும் ப்ரொடியூசர் ஆகிட்டான். இல்லைன்னு யாராவது மறக்க முடியுமா? நான் வந்து பாலச்சந்தர் சார், ஸ்ரீதர் சாருக்கு பின்னாடி இந்த தலைமுறையில் ஆரம்பித்தது நான் தான். 2002 நான் ஆரம்பிக்கும் போது சங்கர் சாரே படம் எடுக்கலை, ப்ரொடக்ஷன் பண்ணல, எஸ் ஃபிலிம்ஸ் ஆரம்பிக்கலை. அதனால் அது அந்த விஷயத்துக்கு வரல. இன்றைக்கு இருக்கக்கூடிய இயக்குனர்கள் நீங்கள் பாருங்கள், பெரும்பான்மையாக ப்ரொடியூசர்ஸாக இருக்காங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள் பாருங்கள், பெரும்பான்மையாக ப்ரொடியூசர்ஸாக இருக்காங்க. அப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளத்தை இவங்க தானே ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். இது நடந்ததான்னு பாருங்கள், நடக்கலை. அப்புறம் இது நடக்கலைன்னா அது சரியான பாதையை நோக்கி போகாதுல்ல. நீங்கள் இப்போ இருக்கிற ப்ராப்ளத்தை இவங்கெல்லாம் தானே பேசியிருக்கணும். இதில் இருக்க என்ன இருக்குது? நான் வந்து இந்த போராட்டத்தை வந்து விமர்சனம் பண்ண தயாராக இல்லை. அது ஏதோ நல்லது நடந்தால் சரின்னு நான் நினைக்கிறேன். நான் ஒருத்தவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது நல்லது நடக்கும் பட்சத்தில் நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கேன். ஆனால் அதை தொடங்கின இடம் சரியாக இருக்கான்னு பார்த்தா கேள்வி இல்லை. சரி, இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக்குன்னு சொல்லும் போதாவது, ஷட் டவுன் பண்ணும்போதாவது இது குறித்து பேசப்பட்டதான்னா, அப்பவும் பேசப்படலை. அப்புறம் இதில் போய் நம்ம என்ன சொல்கிறது? அப்போ நடக்கிறத வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும்.
ஒருவேளை அது கை எல்லை மீறி ஒரு தவறான பாதையை நோக்கி போகும்போது நம்மளே யாரும் கூப்பிட்டாலும் கூப்பிடலாம் வழியை இறங்கி ஒன்றை செஞ்சு தான் ஆகணும். இன்னைக்கு வந்து திரைப்பட நல வாரியம் அப்படின்னு ஒரு விஷயம் அமைச்சரே அறிவிச்சிருக்காரு. அப்படி ஒரு வாரியம் வந்துச்சுன்னா இந்த சினிமாவுக்கு வந்து ஒரு சுபிட்சம் அடைஞ்சிருமா தமிழ் சினிமா? அதெல்லாம் அடையாது. நல வாரியம் ஏற்கனவே இருக்கிறது தானே? அதான் ஏற்கனவே உங்களுடைய வலைபேச்சிலேயே நீங்கள் பேசியிருக்கீங்களே. ஏற்கனவே வந்து திரைப்பட தொழிலாளர் நல வாரியம் இருக்கு, ஆனால் அதில் தயாரிப்பாளர்களும் இருக்காங்க. அதுதான் பயங்கர முரண்பாடு. அது இன்னைக்கு வந்து அமைச்சர் அறிவிச்சிருக்கிற இந்த நல வாரியத்துக்கு உடனடியாக தயாரிப்பாளர் சங்கம் வந்து நன்றி தெரிவித்து அறிக்கை கொடுக்குறாங்க. இதை நாளையிலேருந்து கோடம்பாக்கமே அப்படியே வந்து பூத்து குலுங்க போகிற மாதிரி. இது எப்பொழுதுமே இங்கே என்னன்னு ஒரு மனநிலை இருக்குங்க. நம்ம ரெண்டு மூணு செக்டராக இதை பிரித்து பேசினா தான் சரியாக வரும். நீங்கள் கேள்வி ஒன்றா இருக்கு, ஆனால் பதில் நிறைய இருக்குது. இல்லை காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த வாரியத்தினால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த இந்த தமிழக திரைத்துறை என்பது எப்பொழுதுமே தமிழக ஆளுங்கட்சிக்கு பக்கத்தில் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். அங்கேருந்து ஒரு சமிஜை வராதா, நமக்கு ஒரு காத்துக்கிட்டே இருக்கும். அது பொது விஷயங்களுக்கான போராட்டமாக இருக்கட்டும், திரைத்துறை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், எப்பொழுதுமே இந்த திரைத்துறை சார்ந்தவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கேருந்து ஏதாவது ஒன்று சொல்லிட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு, அதனால் அவங்க சின்னதாக ஒரு கை பொறியல்லி கொடுத்தா கூட ஐயோ எங்களுடைய வாழ்வாதாரத்தை தீர்த்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இது இங்கே இருக்கிற நடக்கிற ஒரு பெரிய சாபக்கேடு. உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவிலேயே நீங்கள் ரொம்ப ஆழமாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னாக்கும், இந்தியாவிலேயே தமிழ் சினிமா, தமிழ் சினிமா துறையும் தமிழ் சினிமாவும் அடைய வேண்டிய உயரம், போயிருக்க வேண்டிய உயரம் ரொம்ப பெருசு. ஆனால் அதுதான் இன்றைக்கி ரொம்ப டவுன்ஃபாலில் இருக்குது. ஒரு படம் ஓடலை, ஒரு விஷயம் பண்ணலை. காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த துறை சார்ந்தவங்க தான் கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளாக இங்கே முதல்வராக இருந்திருக்காங்க. அப்போ இந்த துறை சார்ந்தவர்கள், என்னுடைய முன்னோர்களையும் சேர்த்து சொல்கிறேன், இப்போ இருக்கிறவங்களையும் சேர்த்து சொல்கிறேன், இவங்களெல்லாம் அந்தந்த காலகட்டங்களில் கலைஞர் அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் சந்தித்து முறையாக சொல்லி இந்த இண்டஸ்ட்ரி இப்படி டெவலப் பண்ணலாங்க, இப்படி பாதுகாக்கலாங்க, இவ்வளோ வருமானம் இருக்குங்க, இதனால் டூரிசம் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரலாங்க, மற்ற ஸ்டேட்டுக்காரங்களை இங்கே கொண்டு வந்து இறக்கலாங்க அப்படின்ற ஒரு 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 விஷன், ஒரு 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 பெரிய தொலைநோக்கு பார்வையோடு யாருமே பேசலை. பேசியிருந்தாங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ டவுன் ஆகிருக்காது. அப்புறம் நிறைய வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச தவறுகள் நடந்திருக்கு. எப்படின்னு பாருங்கள், உதாரணத்துக்கு கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் எம்ஜிஆர் திரைப்பட நகரத்தை உருவாக்குறார். அதை நான் வந்து பெருந்தன்மையாக தான் பார்க்குறேன். அவங்க ரெண்டு பேருக்குள்ள அரசியல், அரசியல் அரசியலையும் தாண்டி திரைத்துறை என்று வரும்பொழுது கலைஞரும் சாதிச்சிருக்காரு. அவர் நினச்சிருந்தா அவர் பேரையே கூட வச்சுருக்கலாம், எம்ஜிஆர் திரைப்பட நகரம்னு ஒன்று வைக்கிறார். அதை நான் ரொம்ப பாராட்டுறேன். நான் அந்த திரைப்பட நகரத்துக்கு கொடுக்கப்பட்ட இடம் இருக்குது, அந்த இடத்தை திரைப்பட நகரத்தை திரைத்துறையினர் இருக்காங்கல்ல, அவங்க சரியாக பராமரித்தாங்களா? இன்னும் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இருக்காங்களே, என்னோடய சீனியர்ஸ்லாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் பராமரித்தாங்களாங்கன்னா பராமரிக்கலை. அப்போ ஆட்சி மாற்றம் நிகழுது. ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த உடனே என்ன பண்ணுறாங்க, மறைந்த ஜெயலலிதா அம்மையார் வந்து அதுக்கு ஜேஜே ஃபிலிம் சிட்டின்னு பேர் மாற்றுறாங்க. அந்த இடத்துல நிர்வாகத்தில் இருந்தவங்க என்ன செஞ்சுருக்கணும்னா, உடனடியாக அவங்கள போய் சந்தித்து, அம்மா இதை செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கணும், இதை செய்யாதீங்க, இது தவறு, நீங்கள் வேணால் ஜேஜேன்னு சொல்லி இன்னொன்று எங்களுக்கு உருவாக்கி கொடுங்க, பக்கத்தில் இன்னொன்று வேறு ஏதாவது எங்களுக்கு செஞ்சு கொடுங்க, மேல்நாடுகளிலேருந்து இருக்கக்கூடிய உபகரணங்களை பூரா இறக்கி வெளிநாட்டுக்கு இணையாக, மேல்நாட்டு படங்களுக்கு இணையாக படப்பிடிப்பு தளத்தை உருவாக்குறது போல் ஒன்று பண்ணி கொடுங்க. இது ஒரு எங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு சிஎம், அவர் எம்ஜிஆர் என்பவரும் இந்த துறை சார்ந்தவரும் சிஎம்மாக இருந்திருக்காரு, அந்த பேர் மாற்றாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். அன்றைக்கி எல்லோரும் அவங்களுக்கு ஜாலர் அடிச்சிட்டாங்க, அமைதியாக இருந்துட்டாங்க. அமைதியாக இருந்ததன் விளைவு என்னாச்சு, அப்போ கலைஞர் அவர்கள் பார்க்குறாரு, நான் உங்களுக்கு கொடுத்தேன், நான் உங்களுக்கு செஞ்சேன், அதை நீங்கள் எப்படி பாதுகாத்துக்கிறீங்கன்னா, அடுத்து சிஎம் வந்தவொடனே பேர் மாற்றும்போது கை கட்டி வேடிக்கை பார்க்குறீங்க. ஏன்னா கை கட்டுற இடத்துல அங்கே ஒரு 10 பேர் போய் நின்றுக்கிறாங்க, ஒவ்வொரு சிஎம் வரும்போது நிற்கிறாங்க. அப்போ திரும்ப மீண்டும் கலைஞர் வர்றாரு. அப்போ வரும்போது பார்க்குறாங்க, இது என்னடா நீங்கள் பேராக மாற்றுவீங்கன்னு சொல்லிட்டு, அதில் இவங்களுக்கு இந்த இடத்த கொடுத்தது சரியாக இருக்கான்னு பாதியை டைட்டில் பார்க்கு கொடுத்துரு. அப்போ திரைப்பட நகரத்தில் பாதி டைட்டில் பார்க்குக்கு போயிருச்சு. அப்போவாவது போய் என்ன செஞ்சுருக்கணும், ஐயா அவர் தப்பு நடந்துருச்சு, அவங்க அதிகாரத்தில் இருந்தாங்க, எங்களால் சொல்ல முடியலை, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, மன்னிச்சு எங்களுக்காக அந்த இடத்த திரும்ப விட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்கணும். கேட்டாங்களா யாராவது? கேட்கலை. அப்போ அவர் டைட்டில் பார்க் கொடுத்துட்டார், போயிருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இவங்க வந்தாங்க, நீ கொஞ்சம் கொடுத்தா நான் கொஞ்சம் கொடுப்பேன். இப்போ திரைப்பட நகரம் எங்கே இருக்குது? இல்லை. இது ஒரு இந்த அரசியல் இங்கே இருக்கிறது வரைக்கும் தமிழக திரைத்துறை ஒரு வட்டத்துக்குள்ளே வரவே வராது. ஆனால் நீங்கள் ஆந்திராவில் என்ன நிகழ்ந்தது பாருங்கள், இங்கேருந்து கிளம்பி போனவங்க, தமிழகம்தான் தாய் வீடுன்னு எல்லாத்துக்கும் நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம், ஆனால் இங்கேருந்து கிளம்பி போன ஆந்திரா ஒரு திரைப்பட நகரத்தை உருவாக்குது, அறிவுபூர்வமாக உருவாக்குது.
எப்படி உருவாகுது, 10 பெரிய ப்ரொடியூசர்ஸை ரெடி பண்ணுது. ரெடி பண்ணி உனக்கு எத்தனை ஏக்கர் வேணும், எடுத்துக்க, இதை வச்சுக்க, நான் ஒரு இடம் தரேன், ஒரு மலையை தர்றேன், இந்த மலையில் நீ திரைப்பட நகரத்தை உருவாக்குன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தனியார் திரைப்பட நகரம் ஆந்திராவில் பிரமாதமாக இருக்குது. அதனால தான் இங்கேருந்தும் அங்கேருந்தும் ரஜினி சார் வச்சு ஷூட்டிங் போகணுமா அங்கே போயிடலாம், ராமோஜி போயிடலாம். கமல் சார் வச்சு ஷூட்டிங்காக ராமோஜி போயிடலாம். விஜய் வச்சா இங்கே ஷூட்டிங் எடுக்க முடியாது, ராமோஜி போயிடலான்னு. நம்ம ஊரில் ஏன் இப்படி ஒரு இடம் இல்லை? அப்போ இது உருவாக்காதது தான் மிகப்பெரிய காரணம். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே இவங்க யாருமே, ஆனால் அரசுக்கு நெருக்கமாக இருந்தாங்கன்னா இருந்தாங்க, இருந்தவர்கள் எல்லோருமே தன்னை வளர்த்துக்கிட்டாங்களே தவிர தன் துறையை வளர்க்கலை. அது எல்லாருக்கும் பொதுவானது தான். யாரெல்லாம் தலைவர்களாக இருக்காங்களோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் கவனிங்க. நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறவங்களாம் என்னென்ன காலகட்டத்தில் என்ன நடந்திருக்கு. நடிகர் சங்கத்தில் பூரா விழா நடக்கும், நட்சத்திர கலை விழா, அது நடக்கும், அதன் மூலமாக வருமானம் வரும். தயாரிப்பாளர் சங்கத்துக்கு யாரெல்லாம் தலைவராக இருக்காங்களோ அவங்கள பூரா கவனிங்க. நீண்ட காலமாக படம் எடுத்திருக்க மாட்டாங்க, பதவிக்கு வந்த உடனே பெரிய பெரிய படங்களாக எடுத்து செட்டில் ஆயிருவாங்க. இப்போ நீங்கள் என்ன முன்வைக்கிறீங்க இப்போ உள்ள? இல்லை, அதனால தான் சொல்கிறேன், இந்த வாரியம் என்பது இது ஒரு கண்டுடைப்பு தான், இதனால் ஒன்றுமே நடக்காது. நான் பெப்சி தலைவராக இருக்கும் பொழுது நான் ஜெயலலிதா மேடம் கொண்டு ஒன்று கொடுத்தேன், ஒரு ஃபைல் கொடுத்துருக்கேன். தமிழக இண்டஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, கார்ப்பரேஷன் தான் தேவை. தமிழ்நாடு ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் தான் வேணும். ஏன்னா ஸோ என்எஃப்டிசி மாதிரி நீங்கள் மாநில அளவில் சொல்கிறீங்க, மாநில அளவில் சொல்கிறேன் நான், இதுதான் இங்கே கண்ட்ரோல் பண்ணவே முடியும். அதுலேயும் அரசியல் இருக்கும், இல்லாமல் இருக்காது. இந்த கார்ப்பரேஷன் வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அப்போ கார்ப்பரேஷனுக்குன்னு ஒரு மினிஸ்ட்ரி ஆயிரும், அதுக்குன்னு ஐஏஎஸ் வந்துடுவாங்க, ஐஏஎஸ் தலைமையில் வந்துடும். அப்போ இது போல் குழப்பங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க சண்டை இருக்குது பாருங்கள். இப்போ யார் யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியலைல்ல. நீங்கள் நல்லா விளையங்கிங்க, இந்த ஸ்ட்ரைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, இது எங்களுக்கு உண்டான பிரச்சனை, இதை நாங்கள் அரசிட்ட கொண்டு போக வேண்டியதில்லைன்னு சொன்னாங்களா? அப்புறம் இப்போ இதுக்கு அரசு தான் தலையிடணுன்றாங்க. அப்போ துவங்கின இடமும் உங்களுக்கு தெரியலை, முடிக்க போகிற இடமும் தெரியலை. இதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஒரு ஆஃபீஸர் இருக்கணும், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கணும், ஒரு மந்திரி இருக்கணும்னு சொல்லிட்டு. இதை நான் மறைந்த ஜெயலலாமையார் இருக்கும் பொழுது ஒரு பெரிய பேரணியை நடத்தி நான் கொண்டு போய் இதை கொடுத்தேன். இந்த இண்டஸ்ட்ரி பிரச்சனை ரொம்ப காலமாக இருக்குது, பெப்சி தொழிலாளர்கள் சம்பளத்தை குறைச்சிட்டா இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும், நடிகர்கள் சம்பளத்தை குறைச்சிட்டா இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. குறைவாக சம்பளம் வாங்குகிற நடிகர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க, சம்பளத்தையே வாங்காமல் ஏமாற்றப்பட்ட தொழிலாளர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க, நஷ்டம் அடைந்து நடுரோட்டுக்கு வந்த தயாரிப்பாளர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க, தேசிய விருதுகளை வாங்கிட்டு அடுத்த படங்களுக்கு வாய்ப்பு இல்லாத இயக்குநர்களும் இங்கே இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஆனால் நடிகர் சம்பளங்கிறது தானே ஒரு மிகப்பெரிய விஷயம், அது ஒரு கண்டுடைப்பு ஏமாற்று வேலை. அதை நான் ரொம்ப சொன்ன நிறைய பேசணும். அது ஒரு நடிகர் சம்பளத்தால் ஒரு படம் வந்து குறைஞ்ச அப்படின்னு சொன்னால், இப்போ நான் சும்மா நீ கேட்டதுக்காக சொல்கிறேன், நடிகர் ராமராஜன் சம்பளம் குறைச்சிட்டாரு, அவர் வச்சு படம் எடுக்கலாமே எல்லாரும். இல்லை, இது வந்து ஒரு மாதிரி விதண்டாவதமான, இல்லை ஏன்னா இப்போ எப்படி இது என்ன சொல்ல, ஒரு பெரிய ஹீரோ ஒரு படத்தில் நடிக்கும் அந்த சம்பளத்தை எப்படி நிர்ணயம் ஆகுது? நம்ம இந்த கேள்விக்கு பின்னாடி வருவோம், பேசுவோம். ஏன்னா அந்த இடத்துல இருந்து முக்கியமான இடத்துல இருந்து தாண்டி வர்றோமோன்னு எனக்கு தோணுது. அப்போ அந்த கார்ப்பரேஷன் தான் இதை கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோல் பண்ணும் பொழுது இது போல் நீங்கள் ஷட் டவுன் பண்ண முடியாது இண்டஸ்ட்ரியை. இப்போ கியூப் நீங்கள் பிரச்சனைன்னு வச்சுங்களேன், நீங்கள் போய் நீங்கள் அழகாக ஒரு லெட்டரை கொண்டு போய் உங்கள் துறையில் கொடுத்துருக்கலாம், இந்த கியூப் இந்த பிரச்சனை பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க கூப்பிட்டு நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் தொழிலாளர்கள் சம்மேளனத்துக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் சண்டை நடக்கும்போது தொழிலாளர் நல ஆணையத்தில் ஒரு நீண்ட காலமாக ஒரு போராட்டம் நடந்துச்சு, அப்போ நான் பிரசிடெண்ட்டாக இருக்கும் பொழுது. நீங்கள் நல்லா கவனிங்க, தொழிலாளருக்கு வேலை பார்க்குறவனுக்கு சம்பளம் கொடுக்குறோம். நீ ரொம்ப இடியாப்ப சிக்கல் இருக்குது சினிமாக்குள்ளே, அது என்ன ஏன்னா எல்லா துறையில் ஓரளவுக்கு இருந்ததுனால என்னால் எனக்கு தெரியுது, எனக்கு தெரியாத விஷயம் இன்னும் ஆழமாக இருக்குது உள்ள. அங்கே நீங்கள் இப்போ ஒரு அவுடோர் யூனிட்லேருந்து கேமரா எடுத்துகிட்டு வருவாங்க, நல்லா விளங்குங்க. அவுடோர் யூனிட்டு கேமரா வச்சுருக்கு, அது வாடகைக்கு கொடுக்குது, கேமரா ஒருத்தருடையது. இந்த கேமராவை எடுத்துகிட்டு வர்றவருக்கு ப்ரொடியூசர் சம்பளம் கொடுக்கணும், இவருக்கு ரன்னிங் பேட்டா கொடுக்கணும், இவருக்கு ஜேனி பேட்டா கொடுக்கணும், இவர் தூங்குறதுக்கும் ப்ரொடியூசர் கொடுக்கணும், இவர் சாப்பிட்றதுக்கும் இவர் தான் சாப்பாடு கொடுக்கணும், இவருக்கான சம்பளமும் இவர் தான் கொடுக்கணும். பொருள் யாரோடதுன்னா அது அவுடோர் யூனிட்டு காரது, அவர் எதுவுமே கொடுக்க மாட்டார். அப்போ இந்த பிரச்சனை இவங்க என்ன சொல்கிறாங்க, பேட்டா கூடுது பேட்டா கூடுதுன்னு சொல்லிட்டு பெப்சியில் நீங்கள் குறைச்சிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, பொருள் எங்களோடது இல்லைங்க, நீங்கள் வேணால் சம்பளத்தை அங்கேருந்து கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்கும் பொழுது, அன்றைக்கி நான் இதை முன் வச்சேன், முன் வச்ச உடனே பதறிட்டாங்க எல்லோரும்.
நீங்கள் எல்லா சம்பளத்தையும் அவ்வளோ வீட்டுக்காரங்களே கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னோடனே எனக்கு வெறும் ஃபோனாக வருது. என்ன சார் நீங்கள் பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு. ஆனால் உண்மையை தான் சொல்கிறேன்னு. இப்போ அவங்களை அந்த மீட்டிங்க்கு கொண்டு வரணும்னா முடியலை. ஏன்னா அவங்க இந்த எந்த அமைப்புலையும் இல்லை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அவுடோர் யூனிட்டி எதுவுமே எந்த அமைப்புலையும் கிடையாது. தமிழகத்தில் அதே போல் தமிழ் சினிமாவில் ஃபெட்போர்டு வேணும், கார் டிரைவர்ஸ் இருக்காங்கள்ல, இந்த கார் ஓனர் ஃபெட்போர்டு ஓனர் இருக்காங்கள்ல, அவங்க எந்த அமைப்புலையும் இல்லை. இப்போ இவங்களெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுறது? அப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே மிக அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு இடம் இருக்குது, அவங்க யார் கண்ட்ரோலுக்குள்ளேயும் வரமாட்டேன்றாங்க. அப்போ அவுடோர் யூனிட் பூரா ப்ரைவேட் ஆயிடுது, அது ஒரு தனியார் முதலாளி கைக்கு போகுது. அவங்கள பேச்சுவார்த்தைக்கும் வரமாட்டேன்றாங்க, அவங்கள கூப்பிட்டு பேசுகிறதுக்கு ஆளும் இல்லை. அப்போ யார் கூப்பிட்டா வருவாங்க? அரசாங்கம். அப்போ அது கார்ப்பரேஷனாக இருக்கும் பொழுது துறை சார்ந்த மந்திரியும் துறை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரியும் கூப்பிடும்போது வந்தனாகணும், வர மறுக்க முடியாது இல்லையா? அப்படி தான் இப்போ கியூப் வர மறுக்கிறது. அப்போ நீங்கள் இதை கார்ப்பரேஷனுக்குள்ளே தான் கொண்டு வரணும். இதைத்தான் நான் ரொம்ப தெளிவாக ஜெயலலிதாமையாட்ட சொன்னேன். அவன் சொன்ன உடனே அப்படியான்னு. அப்புறம் நான் சொன்னேன், இன்னொன்னே உங்களுக்கு சொன்னேன், அம்மா தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த கார்ப்பரேஷனுக்குள்ளே இது இருந்திருந்துன்னு சொன்னால் விஸ்வரூபம் பிரச்சனை கூட இவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ரொம்ப கவனிச்சுட்டு. இது ஏன் டிஸ்கஸ் பண்ணலை? அன்றைக்கி ராஜேந்திர பாலாஜி இருந்தார், அவர் தான் அந்த துறை சார்ந்த மந்திரியாக இருந்தார். இது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வாதத்தை, இந்த கோரிக்கையை அவங்கள்ட்ட முன்வைக்கும் போது கிட்டத்தட்ட 9 ஐஏஎஸ் உட்கார வச்சு கேட்க சொன்னாங்க. ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை. நீங்கள் இன்னும் அந்த புகைப்பட காட்சி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 9 ஐஏஎஸ் ஒவ்வொருத்தையும் நான் சொல்ல சொல்ல கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கேட்டு இதை உடனே நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கன்னாங்க. அப்போ நான் கொடுக்கும் பொழுது அன்னைக்கு அமீர் தனியார், அன்னைக்கு எங்கே போச்சு இந்த இண்டஸ்ட்ரி, ஏன் வரலை என் கூட யாருமே, இது குறித்து நான் திருப்பியும் பேசினேன். பேசாமல் இல்லை சார், எனக்கு தனிப்பட்ட கோபங்கள் சண்டை இதெல்லாம் இருக்கும். இதை கொடுத்துட்டு வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு முறை சொல்கிறேன், நான் ஒரு ஃபைல் கொடுத்துருக்கேன், அந்த ஃபைலை போய் பாருங்கள், என்னை விட சீனியர் இருக்கீங்க, என்னை விட பெரிய ஆட்கள்லாம் இருக்கீங்க, தயவு செஞ்சு நீங்கள் போய் இதை ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுங்கள், கார்ப்பரேஷன் வந்துடும் நீங்கள் போங்கன்னு சொன்னேன். யாருமே போகலையே, யாருமே ஃபாலோ பண்ணலையே. அப்போ இந்த பிரச்சனை இந்த வாரியம் அமைக்கிறதுனால தீரப்போகிறதில்லை. ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னா அதை நோக்கி போகணும், இதற்கும் மேலே போகணும். இந்த வாரியம் அமைப்பதனால ஒன்றுமே நடந்துடாது. தயாரிப்பாளர் சங்க நிர்வாகி மாறுவதாலேயோ, இயக்குநர் சங்க நிர்வாகி மாறுவதாலேயோ, எக்ஸிபியூட்டர் சங்க நிர்வாகி மாறுவதாலேயோ அல்லது வாரியம் அமைப்பதாலேயோ தீராது. இதற்கு நிரந்தர தீர்வு வேணும். இதை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொன்னால் இது ஒரு கார்ப்பரேஷனுக்குள்ளே வரணும், ஒரு தலைமைக்கு கீழே இருக்கணும், அந்த தலைமை தான் நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். இதில் சப்டிவிஷன்லாம் இருக்குது. சப்டிவிஷன் என்னென்னா, ஒரு நடிகருடைய சம்பளத்தை இது நிர்ணயிக்குமா அப்படின்னா இது நிர்ணயிக்காது, அதெல்லாம் உன்னுடையது. மேலே இருக்கிற வெளியே இருக்கிற பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, ஏன்னா இது தனியார் துறையாக இருக்கலாம், ஆனால் அரசோடு தான் தொடர்புடையாக தான் வந்து நிற்கிது. டாக்ஸுன்னு வரும்போது இங்கே வந்து நிற்கிது, தயாரிக்கும்போது தனியாக இருக்குது, டாக்ஸுன்னு வரும்போது இங்கே வந்து நிற்கிது. சரிங்க, இந்த இண்டஸ்ட்ரிக்கு அப்படி என்னங்க வருமானம் வந்துடும் அப்படின்னு கேட்டார் ஐஏஎஸ் என்கிட்ட. இப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், நான் அன்றைக்கு ராஜாராம் ஐஏஎஸ் இருந்தார், அவர் கேட்டார். அவர் நான் அவர் ராஜேந்திர பாலாஜி அவருடைய அறையில் வச்சு, மந்திரியுடைய அறையில் வச்சு பேசும்போது நான் சொல்கிறேன், நான் சார் ஒரு வருடத்துக்கான திரைப்படம் தயாரிப்பு என்பது உங்களுடைய கணக்குப்படி ஒரு 500 மேக்ஸிமம் 1000 கோடி. ஏன்னா இன்றைக்கி பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் வருது இல்லையா, 2 பெரிய ஹீரோ படம் 200 கோடி ஆயிடுது, 150 கோடி ஆயிடுது. இதை வச்சு பார்க்காதீங்க, இது 1000 கோடியாக இருக்கலாம். இந்த 1000 கோடி முதலீடு ஜென்ரேட் பண்ணுது பாருங்கள், எப்படிலாம் ஜென்ரேட் பண்ணுது. தமிழகத்தில் இன்றைக்கி 36 சேனல் இருக்குது, 36 சேனல்லையும் இது தான் போகுது. இன்றைக்கு இங்கே தயாரிக்கப்படுகிற சின்னத்திரை இருக்கு இல்லையா, இது எல்லா தொலைக்காட்சிகள்லேயும் இருக்குது. எல்லா தொலைக்காட்சிகளுக்கும் போகும்போது இடையில் வர்ற விளம்பரம் பாருங்கள். அப்போ இது எவ்வளவு பணம் ஜென்ரேட் பண்ணுது, யூடியூப்லேருந்து இன்றைக்கி எவ்வளவு ஜென்ரேட் பண்ணுதுன்னு பார்த்தா இது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 30,000 கோடிக்கு மேலே ஜென்ரேட் பண்ணுற தொழில். ஆனால் நேரடியாக பார்த்தீங்கன்னா 1000 கோடி தான் இருக்கும். நீங்கள் சைக்கிள் ஸ்டாண்டுலேருந்து சால் வியாபாரம் வரைக்கும் இதில் இருக்குது. இன்றைக்கி மல்டிப்ளெக்ஸில் என்ன வியாபாரம் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ 30,000 கோடி வியாபாரம் உள்ள 30,000 கோடியே ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான தொழில் இது. அப்போ இது கார்ப்பரேஷனுக்குள்ளே வரணுமா வேணாமான்னு அறிவு சார்ந்தவங்க முடிவு பண்ணிக்கணும். அப்போ அதுதான் தீர்வாகும். அதை நோக்கி இப்போவும் அந்த ஃபைல் இன்னும் இருக்குது, அந்த அமைச்சர்கிட்ட இருக்கும், அல்லது அந்த அமைச்சர் இன்னும் இருக்கார், அந்த துறை சார்ந்த ஐஏஎஸ் இருக்காங்க, அவங்கள்ட்டெல்லாம் இருக்கும். அதை நோக்கியில் நகர்த்தணும். இல்லை இல்லை, இன்றைக்கி இருக்கிற ஒரு குழப்பமான சூழலில் இப்போ ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் தேவைப்படுது. ஆல்ரெடி நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு அதை கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து தயங்கினாலும் இப்போ உங்களுடைய சகாக்கள் மூலமாக அந்த விஷயத்தை
மறுபடியும் ரைஸ் பண்ணலாமே. இப்போ இந்த உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இருக்கட்டும், உங்களுக்கு நண்பர்கள் நிறைய பேர், நான் இதை ரைஸ் பண்ணுறதுக்கு இல்லை. ஐயோ, நான் இன்னைக்கு திரையுலகம் வந்து எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும் அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் இருக்காங்க. இல்லை, அப்படி நினச்சி தான், ஒருவேளை இது குறித்து தான் பேச போகிறாங்களோன்னு நினச்சி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. அப்படி நினச்சி தான் போனேன், அலையா விருந்தாளியாக தான் போனேன், எனக்கு யாரும் சொல்லலை. நல்ல வேலையும் கேங்க, நீங்கள் மீட்டிங் நடக்கிறது வரைக்கும் தெரியாது. நான் யதார்த்தமாக செல்ல முடியும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணேன், நான் வேறு ஒரு விஷயத்துக்காக ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணும்போது, தம்பி இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்கடா வந்துடான்னு காலையில் சொன்னார். அதனால் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் எப்பொழுதுமே நான் நெருக்கமாக இருக்கிறவன், விவாதங்கள் நடந்தாலும் சண்டைகள் நடந்தாலும் நான் அவர் ரொம்ப நட்போடு இருக்கணும், சரண வந்துடுறேன்ட்டு போனேன். ஒருவேளை இதை நோக்கி எதுவும் பேசுவாங்க போல இருக்குன்னு திருப்பி இதை நம்ம எடுத்து சொல்லுவோன்ற எண்ணத்தில் தான் போய் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உட்காந்துருந்தேன். ஆனால் அந்த மீட்டிங் வேறு போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க, வேறு பேசிட்டு திரும்ப எப்படி நம்ம ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்த்தேன். அன்றைக்கு வந்து ரவிக்குமார் போன்றவர்களும் அரி போன்றவர்களும் சிம்பு போன்றவர்களும் நிறைய பேசி அவங்க பேசிட்டாங்க. நான் பேசவே இல்லை, ஏன்னா அது ஒரு இலக்கை நோக்கிய பேச்சுவார்த்தையாக அன்றைக்கு இல்லை. இப்போ நான் ஏன் இதை சொல்லலை, வெளியில் வந்தவொடனே மீடியா நின்றுச்சு, அப்போவே சொல்லியிருக்கலாமான்னா சொல்லியிருக்கலாம் தான். இப்போவும் நோக்கம் அது இல்லை. நான் ஏன் சொல்கிறேன்னா, விசால் என்பவர் ஏதோ இண்டஸ்ட்ரி நல்லது நினைக்கிறார். இருக்குது காரணம், ஏன்னு சொல்கிறேங்க, அது வந்து சுயநலமாக கூட இருக்கலாம்னு வச்சுங்களேன். நான் அந்த சுயநலம்னு சொல்ல வர்றது என்னென்னா, அவர் தயாரிப்பாளர், இல்லை இல்லை நான் அப்படி பார்க்கல. விசாலுடைய அரசியலை எப்பவும் எதிர்ப்பேன் வெளியில், அதில் எந்த குழப்பமும் வேணாம். அரசியலுக்கு இல்லை 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 அப்படி பார்க்கல. ஒரு தயாரிப்பாளராக அவர் சந்திக்கிற பிரச்சனைகளை நான் பார்க்குறேன். அவர் தயாரிப்பாளர் ஆகிட்டார், அந்த பிரச்சனைகளை நான் பார்க்குறேன். அதனால் விசால் வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்கு தான் ஒவ்வொரு முறையும் பண்ணுறாரு. ஆனால் ஒற்றை மனிதனால் இதை சரி பண்ணிட முடியாது. நான் அதுக்கு தான் சொன்னேன், நான் இதை விசால் அவர்கள் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ ஒரு டிஸ்கஷன் நடந்துருச்சுன்னு வச்சுங்க, அங்கேயே நான் இதை பூரா சொல்லியிருப்பேன்ல. என்ன நீங்கள் நான் திட்டம் வச்சுருக்கவனா வேணாம், நான் ஏற்கனவே இதை நான் கொடுத்ததை ஃபிலிம் டெவலப் கார்பரேஷன் கொடுத்ததுக்கு அதுக்காக இல்லை. கரண்டில் படம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, உங்கள் பிரச்சனை எல்லாம் இருக்குது, வாங்க பேசுவோன்னு சொல்லியிருந்தா அங்கே நான் சொல்ல போகிறேன். இதை விட சிறப்பான திட்டத்தை இன்னொரு இயக்குனர் சொல்லலாம் இல்லையா அந்த இடத்துல? இல்லை கரெக்டு. ஆனால் என்னென்னா, இப்போ விசால் வந்து ஒரு பொதுக்குழு கூட்டினாலே வந்து ஒரு எதிர்ப்பு கோஷ்டின்னு அந்த கூட்டத்தையே நடத்த விடாத அளவுக்கு பிரச்சனை. யார் நடத்த விடாம பண்ணாங்க நீங்க சொல்லுங்க, நீங்க சும்மா பேர் சொல்லுங்க. சாதாரண ஒரு குரூப் சொல், அவங்க எல்லாம் இன்னைக்கு அவர் கூட தான உட்கார்ந்திருக்காங்க. இல்ல இல்ல, என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி ஆரோக்கியமா டிஸ்கஸ்? இல்ல இல்ல, நீங்க நல்லா விளங்கிக்கங்க. விசால் அவர்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலோட பொதுக்குழுவை தான் கூட்ட முடியாது, இண்டஸ்ட்ரியோட கூட்டத்தை கூட்டலாம், யார் தடுத்துற முடியும்? இப்ப நான் ப்ரொடியூசர் கவுன்சிலோட பொதுக்குழுக்கு என்னால நான் போய், நான் மெம்பர் தான், இப்போ நான் போய் வேணால் அவருக்கு ஆதரவாக நின்று பேச முடியாதுன்னு வச்சுப்போம். ஒரு ஒரு வாதத்துக்கு தான் பேசலாம், பேசாமலும் இருக்கலாம். இண்டஸ்ட்ரியோட பொது பிரச்சனைக்கு நடக்கிற மீட்டிங்கில் யார் வந்து தடுத்துருவா? அவ்வளோ தைரியம் யாருக்கு இருக்குங்க? அது நடக்காது. அவர் இண்டஸ்ட்ரியோட நலனுக்காக நான் எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுக்குறேன், இன்றைக்கி வாங்க நம்ம சந்தித்து பேசுவோன்னு சொல்லியிருந்தால் போயிருக்கத்தானே போகிறோம். இது நான் விசாலை மட்டும் கார்னர் பண்ணுறதா நீங்கள் நினைக்க வேணாம். அவர் பொறுப்பில் இருக்கிறனால அவர் பேரை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கும். அந்த இடத்துல யார் இருந்தாலும் சரி, தலைவர்னு வச்சுப்போம், அவ்வளோதான். அது எல்லாருக்கும் பொதுவானது தான் நான் சொல்கிறேன். நான் அன்றைக்கு அப்போ நான் போகும்பொழுது அந்த கூட்டத்தில் அதை பற்றி பேசப்படலை, அதனால் திரும்பி வந்துட்டேன். அந்த இடத்துல போய் சம்மந்தம்லாம் இவங்க வேறு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்போ போய் நான் என்னத்தை இதை போய் பேசுகிறது? ரொம்ப எனக்கு அது வந்து என்ன சொல்கிறதுன்னா, நான் சினிமாவை எப்படி பார்க்குறேன்னு வச்சுங்களேன், ஒவ்வொருத்தருக்கும் சினிமா பணம் சம்பாதிக்கிற ஒரு பொருளாக இருக்கலாம், ஒருத்தங்களுக்கு வந்து தன்னுடைய சந்தோஷங்களுக்கான என்ன சொல்கிறது, அது ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, சரி டக்குன்னு வரல, தவறான சந்தோஷங்கள் கிடைக்கிறதுக்கான இடமா பார்க்கலாம். இப்போ நான் சினிமாவை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு பவர்ஃபுல் சினிமா என்பது தமிழக மக்களுடைய எண்ண ஓட்டத்தை மாற்றிடும்னு நினைக்கிறவன் நான். ஒரு வருடத்தில் ஒரு கருத்துள்ள படங்கள் கிட்டத்தட்ட, இப்போ நீங்கள் உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரில, இப்போ வேலையில்லா திண்டா திட்டத்தை பற்றி அந்த காலகட்டத்தில் 80s நினைக்கிறேன், ஒரே நிழல்கள் மற்றவை நேரில் இன்னும் நிறைய படங்கள். இப்போ அப்படி ஒரு இல்லை, படங்கள் ஒரு கருத்தை வைக்கும் பொழுது தொடர்ச்சியாக ஒரு கருத்தை, ஒரு வருஷத்துக்கு தொடர்ச்சியாக ஒரு 10 படம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், என்ன ஓட்டத்தையும் சிந்தனை ஓட்டத்தையும் மாற்ற முடியும்னு நம்புகிறவன் நான். இப்போ நான் மீடியாவை அவ்வளோ பவர்ஃபுல்லாக நான் பார்க்குறேன், என்னை போல் மற்றவங்க பார்க்குறாங்களா அப்படின்றது இல்லை. அவங்க அன்றைக்கி அந்த மீட்டிங்கில் உட்காந்து வேறு ஏதோ இதை வந்து நம்ம ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, அது வந்து தீர்வே கிடைக்காது. உதாரணத்துக்கு பவுண்டட் ஸ்கிரிப்ட் அது இதுன்னெலாம், அதெல்லாம் ஒவ்வொரு தனிப்பட்ட தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்குமான பிரச்சனை.
பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்து சொன்ன தேதியில் படம் எடுத்து கொடுக்குறவர் தான் நல்ல இயக்குனர்னு யார் சொன்னா? இல்லை அந்த படம் தான் வெற்றி அடையணும்னு என்ன இதற்கு உத்தரவாதம்? அதே சமயம் சொன்ன தேதியில் சொன்ன பட்ஜெட்டில் படத்தை முடிச்சு கொடுக்காம தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தின இயக்குநர்கள் இருக்காங்க இல்லையா? கண்டிப்பா இருக்காங்க. அவங்களையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய கடமை தானே? நிச்சயமா. இதெல்லாம் நான் என்ன சொல்றேன் சார், படத்தை நீங்கள் புக் பண்ணும்போது உங்கள் அக்ரிமெண்ட்டில் போட வேண்டிய விஷயத்தெல்லாம் எதுக்கு இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க? இப்போ நான் ஒரு டைரக்டர், நல்ல விளையங்க, நானும் ஒரு ப்ரொடியூசரு, நான் ஒரு இயக்குனரை வச்சு படம் எடுத்தா, ஒரு புது இயக்குனரை வச்சு படம் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், நான் என்ன அக்ரிமெண்ட் போடுவேன் தெரியுமா? உங்களுக்கு சொல்லிடுறேன், தம்பி உனக்கான முழு சுதந்திரம் இதில் இருக்குது, இந்த படத்தை நீ சொன்னது மாதிரி எடுக்கலாம், எத்தனை நாள் வேணுமோ நான் தர்றேன், எனக்கே தெரியும் கூட அஞ்சு நாள் கேட்டால் எடுத்துக்கேன்னு. ஒருவேளை பாதி படம் எடுத்து முடித்தாச்சு, இனிமேல் நம்ம சொல்கிறத்தனே இவன் கேட்கணும்னு அவன் நினச்சிடக்கூடாது இல்லையா? அப்படி ஒரு சூழல் வந்தால் மிச்ச படத்தை நான் முடிச்சிடுவேன்னு அக்ரிமெண்ட் கையெழுத்து வாங்கிடும். இதெல்லாம் அக்ரிமெண்ட்டில் நடக்க வேண்டிய விஷயங்கள். இது எப்படி நீங்கள் ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ பருத்தி வீரன் படம் எடுக்கும்போது உங்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் கூட ஏறக்குறைய இதே மாதிரியான ஒரு பிரச்சனை? பருத்தி வீரன் என்னுடைய படம், இப்படி ஒரு பிரச்சனை இல்லை, அதனால் அந்த அதை இதில் சேர்க்காது. ஏன்னா படம் சென்சார் ஆகிற வரைக்கும் ப்ரொடியூசரே நான் தான், எனக்கும் தயாரிப்பாளருக்கு இது வரைக்கும் அப்படி ஒரு பிரச்சனை வந்ததில்லை. அதனால் ஏன்னா நானே ப்ரொடியூசர், நான் யானை தலையில் சொல்லுவாங்கள்ல மண்ணள்ளி தானே போட்டுக்கணும் மாதிரி நான் போட்டுக்கிறாங்க, நான் பிறர் தலையில் மண்ணள்ளி போடுறாள் இல்லை என் தலையில் போட்டுக்கிடுவேன், அதனால் எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை வரலை. ஏன்னா அது வேறு டிஃப்ரெண்ட் இஷ்யூ, அது நம்ம அதில் பேச வேண்டியதில்லை. ம், சரி. இப்போ இந்த தயாரிப்பாளர் சங்கம் எடுக்கிற நடவடிக்கைகளில் ஒன்றாக என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படமா இருந்தாலும் ஒரு 300 தியேட்டருக்குள்ள தான் ரிலீஸ் பண்ணணும். அப்படி பண்ண முடியாது. இது சாத்தியமா இல்ல இது ஆரோக்கியமா? ஆரோக்கியமும் இல்ல சாத்தியமும் இல்ல. முதல்ல ஒன்றை விளங்கிக்கங்க, தயாரிப்பாளர் என்பவர் ஒரு விவசாயி போல பொருளை உற்பத்தி செய்கிறவர், அவருக்கான முழு சுதந்திரம் இங்கே இருக்கணும். அது யார் தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, என்ன படத்தை எடுத்தாலும் சரி, அது நல்ல படம் கெட்ட படம் அதெல்லாம் கணக்கில்லை. பொருளை பணம் போட்டு நேரத்தையும் டெக்னீஷியன்களையும் கொண்டு வந்து செலவழித்து படத்தை எடுக்கிற தயாரிப்பாளருக்கு முழு சுதந்திரம் கிடைச்சே ஆகணும். அதை வந்து நீங்கள் இத்தனை தேட்டரில் போடணும் அத்தனை தேட்டரில் போடணும்னு யார் சொல்கிறது? அது சொல்லவே முடியாது. அது வந்து அது வரைமுறைக்குள்ளே கொண்டு வர்றதில்ல, உங்களுடைய வருமானத்தை நீங்களே தடுக்கிறது மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு காலா படம் இருக்குது, ரஜினிகாந்த் அவர்களுடைய படம். ரஜினிகாந்த் அவருடைய படங்களை முதல் நாள் 500 தேட்டரில் பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் தயாராக இருக்கும் பொழுது நீங்கள் 300 தேட்டரில் போடுறீங்க? இல்லை, நிறைய தியேட்டரில் படம் ரிலீஸ் பண்ணுறதுனால சின்ன படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கலன்னு ஒரு ரியாலிட்டி ஒன்று இருக்குல்ல. ஏன்னா இருக்கிற எல்லா சந்தையில் சந்தையில் உங்கள் பொருளுக்கு விற்பனை இல்லை, வியாபாரம் இல்லைங்கும் போது ஏன் உற்பத்தி செய்கிறீங்க? அப்போ சின்ன படங்கள் எடுக்கவே கூடாதா? அப்போ வெறும் ரஜினிகாந்தும் அஜித்தும் விஜயும் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வருஷத்துக்கு எத்தனை படம் நடிப்பாங்க? அது வேற விஷயம். இப்போ என்னன்னா, இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற 7 ஹீரோவை விட்டுட்டு பாக்கி எல்லாமே சின்ன படம் தான், எல்லாமே சின்ன படம் தான். அப்புறம் வியாபாரத்தை கணக்கு பண்ணால் 7 ஹீரோவுக்கு கூட கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். நான் சொல்லுவேன், பேர் சொல்ல உடனே பேர் சொல்லுன்னு என்னை கேட்காதீங்க. வியாபாரம் அதாவது ஒரு படத்தை எடுத்துட்டால் எம்ஜி வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஹீரோக்கள் 4-5 பேர் தான் இருக்காங்க. அப்போ அப்படி இல்லைன்னா எல்லாருமே சின்ன படம் தானே, அதில் என்ன இருக்குது? நீங்கள் நான் கேட்குறேன், நான் ஒரு படத்தை எடுத்துகிட்டு நான் திரும்ப சொல்கிறேன், நான் ஒரு விவசாயி, நான் ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறேன், சந்தையில் என் பொருளுக்கு விலையே இல்லாதப்ப நான் ஏன் பொருள் தயாரிக்கணுன்ற கேள்வியை முதல்ல கேளுங்க. உடனே நீங்கள் படம் எடுக்கக்கூடாதான்னு கேட்டால் எடுக்கக்கூடாதுன்னு தான் அது தீர்வு சொல்லுதுன்னா எடுக்கக்கூடாது தான். இப்போ நான் கேள்வியை கொஞ்சம் மாற்றி கேட்குறேன். இப்போ உள்ளூரில் வந்து ஒரு குளிர்